ரேட்டின் யார் கட்ட போகிறாங்க? இன்றைக்கி திருப்பூரில் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் மிகப்பெரிய அளவுக்கு லாபகரமாக நடந்துட்டுருக்குது. வேறு மாமன் அப்படி பண்ணிகிட்ருக்காரு, வேறு பங்காளி இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணி கார் வாங்கிட்டாங்க, பங்களா வாங்கிட்டாங்க. நீ போய் இப்போ இந்த காலத்தில் வேட்டி வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் டிஸ்கரேஜும் பண்ணாங்க. எனக்கு வேட்டி கட்டிட்டு போனால் எல்லா பக்கம் எங்கெங்கெல்லாம் எனக்கு அவமானம் கிடைச்சிடும். அந்த அவமானத்தையே அந்த நெகட்டிவே பாசிட்டிவாக மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படித்தான் வந்து 1000 பேர் கோட்ஸு போட்டு இருக்கக்கூடிய ஒரு சபையில் ஒரு ஆள் வேட் சர்டிஃபிகேட் வந்தால் கூட அத்தனை பேர் எந்திரிச்சு அவருக்கு வணக்கம் போட்டு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறது ராம்ராஜ். நான் வேட்டி கட்டிட்டு போவேன், அவங்களெல்லாம் நீங்கள் ஏன் வேட்டி கட்ட மாட்டேங்கிறீங்க, ஏன் எல்லாம் பேண்ட் ஷர்ட் போடுறீங்க, ஏன் வேட்டி கட்டுறவங்களுக்குள்ள ஏன் ஆர்வம் வரீங்கன்னு நிறைய அவங்ககிட்டலாம் என்டர்ட் பண்ணி பேசவும் சொல்லுவேன். இந்த வேட்டியை தரமாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. எப்பவுமே ஒரு பொருள் தரம் இல்லைன்னா அது மார்க்கெட்லேருந்து அவுட் ஆகிடும். பொண்ணாக கடைக்கு போனால் எல்லோரும் வணக்கம் சொல்லுவாங்க, ஆனால் என்னை பற்றின செல்யூட்டும்பாங்க. எங்கள் சேல்ஸ் ரெப் எக்ஸிக்யூட்டிவ் போனால் செல்யூட்டும்பாங்க, ஆ செல்யூட் வந்தால் வாங்க செல்யூட் அப்படிம்பாங்க. அதனால் செல்யூட் எங்கே சொன்னாலுமே வணக்கம் சார். வாழ்த்துக்கள், வாழ்க்கை வளமுடன். இப்போ ராம்ராஜின்ற ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு 40 வருஷமாக நீங்கள் தொடர்ச்சியாக நடத்திட்டுருக்கீங்க, ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்கீங்க. இப்போ இந்த பெரிய பிஸ்னஸை பில்ட் பண்ணதில் உங்களுக்கு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் அதே மாதிரி இந்த பிஸ்னஸை நடத்தி வந்த அந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது என்ன என்ன சார்? நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணத்துலேயும் இது ஆரம்பிக்கலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் ஆரம்பித்ததுடைய நோக்கமே வந்து, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டடி பண்ண போகிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ் ஸ்டடி பண்ண அப்படிம்பாங்க. எந்த குதிரை நல்லா ஓடுமோ அதில் தான் பணம் கட்டுவாங்க. அது மாதிரி எந்த பிஸ்னஸ் நல்லா நடக்குமோ அதைத்தான் எல்லோரும் ரெடி செய்வாங்க. அதுக்கு அவங்க மேனேஜ்மெண்ட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங், ஒரு வேட்டி வியாபாரம் பண்ணுற கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் விற்பனை பிரதியாக சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக தான் போய் சேர்ந்தேன். அப்போ அந்த கடையில் நடந்த சம்பவங்களை பார்க்குறபோது நெசவாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வறுமை கூட்டு கீழிருந்து ஊர் உலகத்துக்கெல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த நெசவாளர் வந்து மேலே சட்டை இல்லாத இருந்தாங்க. வெறு வேட்டியோடு மகாத்மா காந்தியாட்டு வெறு வேட்டியோடு இருந்தாங்க எல்லாமே. இந்த பாவர்ட்டி பார்க்குற போது எனக்கு வேட்டி வியாபாரம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வமே வந்தது. அந்த நேரத்தில் வந்து வேட்டி வியாபாரம் ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்து எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குற போது, எங்கள் ரிலேஷன்ஸ்கிட்ட, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்குற போது வெல்விசர் யாருமே வந்து வேட்டி யார் கட்ட போகிறாங்க, இன்றைக்கி திருப்பூரில் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் மிகப்பெரிய அளவுக்கு லாபகரமாக நடந்துட்டுருக்குது, வேறு மாமன் அப்படி பண்ணிகிட்ருக்காரு, வேறு பங்காளி இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணி கார் வாங்கிட்டாங்க, பங்களா வாங்கிட்டாங்க, நீ போய் இப்போ இந்த காலத்தில் வேட்டி வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னை டிஸ்கரேஜும் பண்ணாங்க. அப்போது என்னுடைய மைண்டில் என்ன, அந்த நெசவாளருடைய ஒட்டின வயிறு, ஒட்டின கண்ணா, அந்த வெறுமையில் இருந்தது, இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. நாம் வந்து ஒர 6 வருஷமாக மார்க்கெட்டு போய் பழகியிருக்கனால இந்த அனுபவத்தை இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏன் உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு ராம்ராஜ் வேட்டியை ஆரம்பித்து எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து 2.5 கூலி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 2.5 கூலி வந்து அவங்களுக்கு 1 வேளை கூட சாப்பிட முடியாது, துணிமணி போட முடியாது. 1 ரூபாய் சேர்த்து கொடுத்து 3 வேளை சாப்பிட வச்சேன், 1 ரூபாய் சேர்த்து கொடுத்து மேலே சட்டம் போட வச்சு தான் எங்கள் கம்பெனி ஆரம்பித்தேன். அப்போ வந்து இது ஒரு பிஸ்னஸாகவோ இண்டஸ்ட்ரீஸாக இல்லை, இது நான் ஒரு இயக்கமாக இன்ஸ்டியூட்டாக தான் கொண்டு வந்தேன். இந்த பிஸ்னஸுங்கிறது வந்து பிஸ்னஸ்னாலே வந்து ஒரு பொருளை தயார் பண்ணணும், அது லாபத்துக்கு விற்கணும். இது அப்படி இல்லை. இது மகாத்மா காந்தி எப்படி சுதந்திர போராட்டத்துக்கு முதல் ஆயுதமாக அகிம்சையை எடுத்தார், 2000 ஆயுதமாக வேட்டி தான் அவருடைய ஆயுதம். 1921 வேட்டி கட்டித்தான் அவர் சுதந்திரத்துக்காக வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணார். அதைய அந்த ப்ரொடக்ட் வந்து சுதேசி ப்ரொடக்ட் வந்து 4 அடையில் இல்லாத போச்சு. மார்க்கெட்டில் எல்லாருமே பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறிட்டாங்க, தயார் பண்ணுறாலுமே கட்டுற காலம் இல்லை. அதை எடுத்து பிஸ்னஸை நான் ஒரு இண்டஸ்ட்ரீஸாக பிஸ்னஸாக கொண்டு வரும்போது வந்து அது பிஸ்னஸ் கொண்ட சூழ்நிலை அன்றைக்கி ஆரம்பத்தில் இல்லை. அதுதான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஆரம்பிக்கிறதே மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஒரு விதையை போட்டால் மண்ணில் முளைச்சி வந்துடுது, 10 அடிக்கையில் போட்டால் முளைக்குது எவ்வளோ செல்லுமா? அந்த மாதிரி என்னுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிகினிங்கே வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது. பட் எனக்கு இருக்கிற மனசுக்குள்ள ஒரு வைகிராக்கியம், நம்முடைய கலாச்சாரோட இந்த வேட்டியை மேலே எடுத்துகிட்டு வரணும், நம்ம கிராமப்புற நெசவாளருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க பாவர்ட்டியை வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இதை ஆரம்பிச்சுங்காட்டி அதே வந்து எனக்கு பேஸில் வந்து மிகப்பெரிய ஒரு வில் பவரையும் கொடுத்தது. அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சக்ஸஸ் பண்ண அது மேலே வரக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வந்து அதை மேலே கொண்டு வரக்கே வந்து என்னுடைய கம்பெனியில் பேலன்ஸ் ஷீட்டில் பெரிய ப்ராஃபிட்டபிள் பார்க்குற மாதிரி இல்லை.
பட் 25 வருஷம் வந்து அதை மேலே கொண்டு வரக்கு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சிரமப்படுத்த கொண்டு வந்தேன். நான் நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸில் லாபம் பார்க்குற நோக்கிலையோ இண்டஸ்ட்ரியில் லாபம் பார்க்குற நோக்கில் ஒரு இன்ஸ்டியூட் நடத்தணுங்கிற யோகத்தில் பண்ணேன். பட் அது இண்டஸ்ட்ரியை மாதிரி பிஸ்னஸ் மாதிரி இன்றைக்கி வேட்டிக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடச்சி நம்மளுக்கு பின்னாடி ஒரு இண்டஸ்ட்ரீஸே இன்றைக்கி உருவாகிருக்குது. வேட்டின்றதே ஒரு அக்கேஷ்னல் வேர் தான், இல்லை ஒரு பண்டிகை காலத்தில் நம்ம வந்து போடக்கூடிய ஒரு துணி தான். அப்போ அதில் வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குன்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? அதாவது ஒரு ஜவுளி கடை இல்லைங்க, இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட் விற்கிற இடத்துல வந்து வேட்டி விற்கிறது வந்து மினிமம் 1% கம்மி தான், 0.5% அதோட கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து என்னென்னா அந்த 1% வந்து இன்றைக்கி சவுத் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் எல்லா ஜவுளி கடையிலையுமே அந்த மார்க்கெட்டில் ஒரு 80% மார்க்கெட்டை நான் கையில் வச்சுருக்கோம். பட் இதில் என்னென்னா இது ஒரு பிஸ்னஸாக பார்த்துருந்தோம்னா 83 ஆரம்பித்து 85 க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்போம். இது நாங்கள் பிஸ்னஸாக பார்க்காம இந்த கல்ச்சரை டெவலப் பண்ணணும், நம்முடைய நெசவலை டெவலப் பண்ணணும் நோக்கத்தோடு வந்து பண்ணால் அது யாருமே அதை முன்னெடுத்து வரல. அதுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுற போது வேட்டி ஒரு பெரிய மார்க்கெட்டில் சேர் இருக்குது, இது பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்குமே வரல. நாம் அதை ஏற்படுத்தணும். வேட்டி கட்டாத கல்ச்சரை கட்ட வச்சோம், வேட்டியை ஒவ்வொரு ஸ்டேட்டாக கொண்டு போட இன்றைக்கு இந்தியாவிலேயே வந்து அதிக வேட்டி கட்டுற மாநிலம் பார்த்தா கேரளா தான். கேரளாவில் வந்து நம்ம அதை எந்த விதமான முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை, அவங்க வார்ட் குரூப்பில் எப்பவுமே வேட்டி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் கூட இன்றைக்கி வந்து செட்டு போட்டு கட்டியிருப்பாங்க அங்கே. இப்போ நம்ம எப்படி இங்கே சுடிதார் சேரீ கட்டுற மாதிரி வந்து அங்கே பெண்கள் கூட வந்து வேட்டியை கீழ் ஒன்று மேல ஒன்று வந்து செட்டு முண்டை கட்டியிருக்கிற கல்ச்சர் அங்கே இன்னும் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. பட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஆந்திரா பொறுத்த வரைக்கும் வந்து வேட்டிங்கிற கல்ச்சர் இருக்குது இல்லைங்கிறது இல்லை. பட் வந்து அது இண்டிபெண்டன்ஸ் பின்னாடி அப்படியே குறைஞ்சி அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஜென்ரேஷனுக்கு பின்னாடி வேறு புது ஜென்ரேஷன் யாருமே வந்து அதை பெருசாக எடுக்கலை. அதுக்கு என்ன காரணம்னா வேட்டி வந்து கட்டினா ஒரு பாமர மக்கள், ஒரு படிக்காதவன், ஒரு கிராமப்புறத்தில் பக்கத்தில் இருக்கிறது, மெயினாக ஒரு ரப்பர் சேர் பிச்சு போட்டு நடப்பாப்பில்ல, இல்லைன்னா ஒரு சைக்கிள் வச்சுருப்பாப்பில், இல்லை டிவி வச்சுருப்பாப்பில்ல, அது மாதிரி ஒரு பாவர்ட்டியானவங்க வந்து பாமர மக்கள்கிட்ட வேட்டி கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் மார்க்கெட்டில் பெருசாகி போச்சு. அப்படி இருக்கிற போது வந்து ஒரு 5-star ஹோட்டலில் வேட்டி கட்டிட்டு போனால் கூட அப்பள் விட மாட்டாங்க. 5-star ஹோட்டலில் வேட்டி கட்டிட்டு போனால் கூட இது யூனிஃபார்ம் இல்லை, கோட் எங்கள் ட்ரெஸ் கோடு இல்லை அப்படின்ட்டு விட மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தாண்டி வேட்டி வந்து நம்முடைய இந்தியாவுடைய பாரம்பரியோட இது கட்டிட்டு போனால் ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கி அப்படிங்கிறத வந்து நாங்கள் பண்ண விளம்பரத்தில் நாங்கள் கொடுத்த ப்ரெசன்டேஷனில் இது வந்து 1000 பேர் கோட் சூட் போட்டு இருக்கக்கூடிய ஒரு சபையில் ஒரு ஆள் வேட்டி சர்டிஃபிகேட் வந்தால் கூட அத்தனை பேர் எந்திரிச்சு அவருக்கு வணக்கம் போட்டு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ராம்ராஜ். ராம்ராஜ் காட்டன் வந்து ஒரு பிராண்டாக எப்போ மாறினது சார்? ராம்ராஜ் பொறுத்த வரைக்கும் வந்து 83 நம்ம ஆரம்பிக்கிற போதே வந்து அப்பா பேர் ராமசாமி, எம்பே நாகராஜ், மூணு எழுத்து வச்சு தான் பண்ணோம். அது வந்து இந்தளவுக்கு பிராண்டாகனாலும் நான் பெரிய பிளான் எல்லாம் பண்ணி பண்ணல. எல்லோரும் வேட்டி விற்றுட்டுருக்காங்க, அப்போ அந்த வேட்டில் நம்மளுக்கு வித்தியாசமாக தெரியணும். எல்லோரும் காடு நூலை போட்டு ரீடுப்பு கம்மியை வச்சு சாதா செலவு பண்ணி ஏதோ வந்து ஒரு விலை கம்மியாக கொடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வேட்டி கட்டிட்டு போனால் அது எப்போ கிளீனாக விழுக்க தெரியாது. அப்போ எல்லாருமே மஞ்சப்பையில் ஒரு வேஸ்டியை ஸ்டெப்னி ஸ்கூட்டரில் இருக்கிற ஸ்டெப்னி ஆட்டை ஒரு பையன் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போகிறபோது வேட்டி கட்டிட்டு இந்த வேட்டி கிழிஞ்சு போச்சுன்னா அடுத்த வேட்டி மாற்றுடையாக ஒரு வேட்டி பையில் மஞ்சப்பையை போட்டு கொண்டு போயிட்டுருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நான் வேட்டிக்குள்ளேயும் நுழையிறேன். அப்போ நான் முதல் புரிஞ்சது வந்து என்ன, இந்த வேட்டியை தரமாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. எப்பவுமே ஒரு பொருள் தரம் இல்லைன்னா அது மார்க்கெட்லேருந்து அவுட் ஆயிடு, யாருமே அதை உபயோகப்படுத்த மாட்டாங்க. வேட்டி கிழிஞ்சுன்னா இது எதுக்கு இத்தனை சிரமப்படாட்டி அடுத்து பேண்ட்டுக்கு மாறிக்கலாம்னு யோசனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இது ஃபஸ்ட்டு நான் ஸ்டடி பண்ணி முதல்ல தரத்தை கொடுத்தோம்னா முதல்ல இதுக்கு ஒரு வேல்யூ வரும் அப்படின்ட்டு முதல்ல தரமான வேட்டி கொடுத்து எல்லோரும் 40-45 வேட்டி வித்துட்டு போது நான் 100-120 வேட்டி தயார் பண்ணி கொண்டு போய் கொடுத்து மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தேன். இது வாங்கி கட்டினோன்னே வந்து அவங்களுக்கு அந்த குவாலிட்டி தரத்தை பார்த்தோன்னா அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. அதுக்கடுத்தது என்னென்னா இந்த வேட்டியை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்ம ஒரு பிராண்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒன்றுதெல்லாம் பண்ணல. அப்போ நான் ஸ்டடி பண்ணி பார்த்ததில் வேட்டி தயார் பண்ணிட்டோம், எப்படியோ கடை ஏறி வச்சுட்டோம், அது விற்க ஆரம்பிச்சிருக்குது, திருப்பி ரிப்பீட் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லா கடையிலும் வர ஆரம்பிச்சிருச்சு, புடிச்சு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது. ஆனால் நமக்கு வந்து வேட்டி கட்டிட்டு நான் ஒரு இடத்துக்கு போகிற போதோ ஒரு 5-star ஹோட்டலுக்கு போகிற போதோ வந்து அங்கெல்லாம் வந்து அந்த வேட்டி கட்டுறதுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையில் இல்லை.
இப்போ ஒரு பேங்க்கே போகிறோம்னா பேங்க் மேனேஜரை வந்து பார்க்குறக்கு பேண்ட் போட்டு வந்து அந்த கம்பெனிலேருந்து எக்ஸ்போர்ட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய பேண்ட் போட்டு போய் நேராக போய் மேனேஜர் பார்த்துட்டு வருவாப்பில்ல. வேட்டி எட்டின முதலாளி நான் போனால் பியூன் உள்ள விட மாட்டாப்பில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நிற்க வச்சுருவாப்பில்ல. இப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு அவமரியாதான் கிடக்கு. அப்படி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகிறபோதுமே வந்து என்னை உள்ளே விடல, வேட்டி கட்டிட்டு போதும் உள்ளே விடல. அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், இப்போ நம்ம இவ்வளோ பெரிய நல்ல தரமான தயார் பண்ணி தமிழ்நாட்டுடைய தயார் பண்ணி இன்றைக்கி கடை கடையாக கொண்டு போய் ஏற்றி அதை நல்லா விற்க வச்சு பண்ண முன்னாடி இன்றைக்கி அந்த சமுதாயத்தில் அந்த வேட்டிக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத போது இது எப்படி நம்ம வந்து பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு மிகப்பெரிய சிந்தனையும் யோசனையும் எனக்கு வந்தபோது தான் வந்து அப்போது இன்னிப்போ இந்த வேட்டிக்கு செய்ய வேண்டியது வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வைக்கணும், ஒரு மதிப்பரியாதை கிடைக்க வைக்கணும் அப்படின்ட்டு எப்படி எல்லா வழியில் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணதில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நல்ல விளம்பரத்தை எடுத்து அந்த வேஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி சல்யூட் ராம்ராஜ் ஒரு விளம்பரம் எடுத்து பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பெரிய பெரிய பிராண்ட் எல்லாமே வந்து நல்ல மெயின் பஜாரில் நல்ல கடை பிடிச்சி ஏசி பண்ணி அதில் ஷோகேஸ் எல்லாம் பண்ணி ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரெலாம் நல்லா பண்ணி வச்சுருப்பாங்க பெரிய பெரிய ஃபாரின் பிராண்ட் எல்லாமே. அப்போ வேட்டிக்கிற அப்படி இருக்காது, சாதாரண காதி பண்டர் அப்படி இருக்குது, குப்பை அடிச்சு கிடக்கு, நான் போனச்சுன்னா குப்பையை தட்டி வேட்டி உதறி கையில் கொடுப்பாங்க, இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு ஒரு அந்த ப்ரெசன்டேஷனே வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அப்புறம் அது அழுக்கேறி கச கசன்னு இருக்குது எல்லாமே, டோபி செலவு பண்ணி திட்டு திட்டா ஒன்று ரொட்டி ஆட்டம் இருக்குது எல்லா வேட்டி எல்லாமே, அது பார்க்குறவங்களுக்கே அது ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்காது. இது எல்லாம் மைண்டில் வச்சுட்டு நானும் அந்த மாதிரி ஏன் சோப் பண்ணி வைக்கக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி ஃபாரின் பிராண்டு மாதிரியே நல்லா இன்டீரியர் பண்ணி அதில் ஷோகேஸில் வச்சு அது ஒரு வித்தியாசமான வேல்யூ ப்ரெசன்டேஷன் கொடுத்தபோது அந்த அந்த ப்ரொடக்ட்டுக்கு ஒரு வேல்யூ வந்தது ஃபஸ்ட்டு. அப்புறம் அது கூட இந்த விளம்பரம் கொடுக்குற போது வந்து ஒரு மதிப்பு மாதிரி அது கூட ஆரம்பிச்சிது மக்கள்கிட்ட. அப்போ வேட்டி கேட்டினா இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அவங்க கட்டிட்டு போய் பார்க்குற போது ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குற போது அவங்களுக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற போது அவங்களுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வுலேயே வந்து வேட்டி கேட்டினா ஒரு மரியாதை கிடைக்குதுங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப் பண்ணோம். அது தமிழ்நாட்டில் பண்ணோம், ஆந்திராவில் பண்ணோம், இப்படி எல்லாம் பண்ணும்போது பார்த்தா இன்றைக்கி நீ எந்த சினிமாவில் பார்த்தாலுமே வந்து ஆந்திரா வந்தாலும் சரி கர்நாடகா இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா வேட்டி கட்ட சீன் இல்லாத படமே இருக்காது. எல்லா ஹீரோவும் வேட்டி கட்டியிருப்பாங்க, ஏதாவது ஒரு பாட்டுக்கு சீனோடு வேட்டி வரும். அது இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்து ஒரு பத்து இருபது வருஷ காலத்தில் 2020 காலத்தில் நீ எல்லா பிக்சர்லேயும் வந்து கடைசி கனவு சீன்ஸே வேட்டி கட்டிட்டு வர மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நீ கல்ச்சர் கொண்டு வந்து ஒரு மக்கள் இடத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தி புரட்சி ஏற்படுத்தி ஒரு மார்க்கெட்டில் அதுக்கு ஒரு அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் பெற்று கொடுத்துருக்குறோம். இளைஞர்களையும் கட்ட வச்சோம், அவங்களுக்கு பிரச்சனை வந்து இளைஞர்களுக்கு வந்து இடுப்பில் வேட்டி நிற்காது, செல்விக்கிற பாக்கெட் இல்லை, அதையும் போட்டு கொடுத்தோம். அவங்க கட்டணுன்னா எல்லா ஃபேமிலியில் மற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு அப்ரிசியேட் கட்டினா அவங்களும் கட்ட ஆரம்பித்தாங்க. குழந்தைய பேரண்ட்ஸு ஏன்னா குழந்தைய அது கேட்காது, நாம் கட்டினா கட்டிக்குது, பெரியவங்க ஆல்ரெடி கட்டுவாங்க. யூத்தில் வந்து பிரச்சனையாக இருந்தது, அவங்களையே கட்ட வச்சிட்டோம். ஐடி போகிறவங்க காலேஜ் போகிறவங்களையும் கட்ட வச்சிட்டோம். இன்றைக்கி அதிக அளவில் வந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வீட்டு விசேஷம், ஒரு கோயில் கும்பாபிஷேகம், எந்த விதமான ஸ்பிரிச்சுவலான விஷயம் வந்தாலுமே அந்த வேட்டிட்டு தான் போகணுங்கிற ஒரு இமேஜ் வந்துருச்சு எல்லாத்துக்கிட்டையுமே. அது பேரண்ட்ஸு ரிலேஷன் எல்லாமே அதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உறவினர் மட்டும் இல்லாத சொசைட்டியை வந்து வேட்டிட்டுங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அந்த விற்பனை கூட்டிகிட்டு எடுத்துக்கிறேன். இது வியாபாரிட்டு கற்றுட்டது எல்லாமே. இப்போ சின்ன சின்ன கடைகளில் கூட இன்றைக்கி நம்ம ராம்ராஜுடைய ப்ராடக்ட்ஸை பார்க்க முடியுது, நிறையா டீலர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் இருந்தும் கூட தனியாக நம்ம ராம்ராஜின்னு ஒரு அவுட்லெட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லோரும் நம்ம இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இடத்துக்கு வந்து வாங்கணும் அப்படின்ற அந்த தாட் எப்படி வந்தது, அதை எப்படி பில்ட் பண்ணீங்க சார்? அதாவது நான் கடைகளுக்கு எல்லாம் போய் ஆர்டர் வாங்குறப்ப போவேன், அப்போ பார்ட்டிகிட்ட எல்லாம் பேசுவேன், அங்கே இருக்கிற பொசிஷன்லாம் பார்ப்பேன். அவங்களுக்கு வந்து கடையை வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது, பெரிய பெரிய கடையெல்லாம் அன்றைக்கெல்லாம் கிடையாது. அப்போ என்னுடைய ப்ரொடக்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருந்தது, வேட்டியாச்சு, அப்புறம் அடுத்து சட்டிங் பீஸ் ஆச்சு, அதுக்கடுத்து ரெடிமேட் சர்ட்டு பண்ணோம். அப்படியே வந்து பிகினிங்லேருந்து ராம்ராஜ்னு வேட்டி மட்டும்தான் இருந்தது, வேட்டிக்கு எடுத்தது வந்து ஒயிட்டாக கொண்டு வந்தோம், ஒயிட் அண்ட் ஒயிட்டாக. அப்புறம் யூத்தெல்லாம் கலர் வந்து மாறினாங்க போது அந்த மேட்சிங் கூட கொடுத்த கல்ச்சர் ஆச்சு. இன்றைக்கி லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு மேட்ச் பண்ணி சேரீயோடு கொடுக்குறதுக்காகும்போது டோட்டலாக ராம்ராஜ்னா ஒரு ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்தோம். ஒவ்வொரு ரவுண்டாக வேட்டி ஒயிட் அண்ட் ஒயிட்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்துட்டோம். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மேலே கொண்டு வர அந்த ப்ரொடக்ட்டு கொண்டு எங்கேயும் அந்த ட்ரெடிஷ்னல்ஸ் அதாவது பாரம்பரிய கலாச்சாரத்துலேருந்து வெளியே போகாமல் அதுக்குள்ளேயே எங்கள் ட்ரெண்டை கொண்டு வந்தங்காட்டி அந்த மார்க்கெட்டில் வந்து அதுக்கு ஒரு அந்த பிராண்டுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிட்டே இருந்தது. இது கிடைக்க அந்தளவுக்கு ப்ரொடக்டை வந்து அவங்க கடையில் வைக்க முடியல,
வச்சு டிஸ்பிளே பண்ண முடியல. அப்போ வந்து நாங்கள் மெயின் மெட்ரோபாலிசிட்டியில் வந்து ஒரு டிஸ்பிளே சென்டர் மாதிரி வந்து, ஏன்னா ஒரு ரீட்டெயில் கடை வச்சு வெறும் வேட்டி மட்டும் வச்சு மார்க்கெட் பண்ணி அது ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நாங்கள் வந்து அந்த கன்சூமருக்கு ஒரு பிராண்ட் அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும், அது வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணி ஒரு ஏசி ஷோரூம் போட்டு கரெக்டாக வந்து நல்ல ஹாஸ்பிட்டல் பண்ணி நல்ல இமேஜ் பில்டப் பண்ணி அங்கே கஸ்டமர் வச்சு எங்கள் ப்ரொடக்டெல்லாம் வந்து அவங்களுக்கு காமிச்சு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம், விழிப்புணர்வு பண்ண வச்சோம். இது வரும்போது இவ்வளோ ப்ரொடக்ட் இருக்கிறதுனா இத்தனை வயசு இத்தனை ரகம் இருக்குதா, குழந்தைகளுக்கு இருக்குது, யூத்துக்கு இருக்குது, இப்படி பார்க்குறபோது அவங்களுக்கு அது மைண்டில் ஒரு லேர்னிங் ஆக ஆரம்பிக்கிற போது அவங்க ஃபேமிலி ஷாப்புக்கெல்லாம் போகிறபோது கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. இது வேட்டியை கட்டுறதுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக எங்களுடைய கம்பெனி ஷோரூமை பயன்படுத்திகிட்ருக்குறோம். ஒன்று வந்து இந்த ராம்ராஜ் சல்யூட் அப்படின்ற அந்த விளம்பரம், ரெண்டாவது வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ அந்த கான்செப்ட், இது ரெண்டும் எப்படி வந்தது? அதாங்க, இப்போ நான் வந்து என்னுடைய தயாரிப்பை தயார் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து கட்டிட்டு எல்லா இடத்துக்கு போகிறபோது எனக்கு கிடைச்ச அவமானம் எனக்கு ஒரு பெரிய வைராக்கியத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ நான் யோசனை என்னென்னா, நம்ம என்ன தான் தங்கத்தை தயார் பண்ணாலுமே இந்த வேட்டிக்கு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லைன்னா இது எப்படி நான் பிராண்ட் பண்ண முடியும், எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியும், அப்போ அதுக்கு வந்து ஒரு விளம்பரம் எடுத்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி நிறையா ஆட் ஏஜென்சியில் டிஸ்கஸ் பண்ணோம். ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு கான்செப்ட் சொன்னாங்க, நிறைய கான்செப்ட் சொன்னாங்க, எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எங்கள் விளம்பரம் எல்லாமே வந்து எந்த ஆடு கன்சல்டேட்டுமே நாங்கள் போய் கேட்காம எங்கள் மனசுலேருந்து வரதை சொல்லி அந்த கருத்துகளோடு உருவடி குடிச்சொல்லி கேட்போம். அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஆட் ஏஜென்சி வந்து வரும்போது அவங்க சொல்கிற விஷயம் எனக்கு எதுவுமே புடிவிடாதுக்கும் போது எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் வர சொல்லி எங்கிட்ட இருக்கிற விஷயத்த சொல்கிற அது மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு. என்ன விஷயம் நாங்கள் எனக்கு வேட்டி கட்டிட்டு போனால் எல்லா பக்கம் எங்கெங்கெல்லாம் எனக்கு அவமானம் கிடைச்சதோ அந்த அவமானத்தையே அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படித்தான் வந்து ஜெயராம் சல்யூட்டு செய்யாமல் எடுத்தோம். சல்யூட்னாலே மரியாதை, வேறு எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டியதில்லை. அந்தஸ்து, செல்வாக்கு, மரியாதை, மதிப்பு எல்லாம் என்னென்ன சொன்னாலுமே அதுக்கு எல்லா வார்த்தையும் உடனேயே க்ளோஸ் பண்ணுறது வந்து சல்யூட் தான். அப்போ அந்த வார்த்தையை அதுக்காக தேர்ந்தெடுத்தேன். சல்யூட் ராம்ராஜுக்கு, செல்வாக்கு, மரியாதை, அந்தஸ்து கிடைக்குது அப்படின்னு பாட்டை போட்டு பண்ணுறபோது என்னென்னா எல்லாத்துடைய மைண்ட்லேயும் வந்து வேட்டினா ஒரு சாதாரண நாளத்தை வேட்டிக்கிட்டு வந்தது, தக்காளி பழம் மாட்டேன், நல்ல பர்சனாலிட்டி இருக்க ஜெயராம் போட்டோம். நம்ம என்ன சொன்ன மாதிரி வந்து வயிறு ஒட்டி கண்ணை முட்டி ஒரு இருக்கிறத வேட்டிக்கிட்டான்னு ஒரு இமேஜ் இருந்தது, அதே முதல்ல உடைச்ச ஜெயராம் பிராண்ட் அம்பாஸ்டர் போட்டேன். அப்புறம் வேட்டிக்கிட்ட வந்து சாதாரணமாக நடந்து போவாங்க, இல்லை ரப்பர் செர் போட்டு நடப்பாங்க, இல்லை சைக்கிள் வரும், மீன் ஒரு டிவி சுட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே அவங்களுக்கு வசி வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. அதை உடைக்கிறது அவர் பென்ஸ் கார்லேருந்து இறங்குவார் காமிச்சேன். எந்த ஹோட்டலுக்குள்ளே போனால் உள்ளே விட மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஜெயராம் உள்ளே போகிறபோது அந்த 6 அடி உயரமாக இருக்கிற கூர்க்கா செக்யூரிட்டி அவரை குமிஞ்சு செல்யூட் பண்ணி ரிசீவ் பண்ணுவார். எந்த ஹோட்டலுக்கு உள்ளே போகிறவங்க ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அத்தனை பேர் வந்து அவர் ரிசீவ் பண்ணுவாங்க. அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் காமிக்கிறதுக்கு மிடி போட்ட பர்சனல் செக்ரட்டரி கூட அந்த லிஃப்ட்டில் கூட போவாங்க. மீட்டிங் ஹாலுக்கு உள்ளே போனோன்னே எல்லோருமே உலகத்தில் இருக்க அத்தனை பெரிய பிஸ்னஸ் மேனுமே இவர் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவரை பார்த்து எந்திரிச்சு மரியாதை பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணி கை கொடுத்து அவருடைய கான்டாக்டில் சைன் பண்ணி கொடுப்பாங்க. இது முடிஞ்சு வெளியே வரபோது ஒரு குழந்தை பொக்கை கொடுக்கு, பூ கொத்து கொடுக்கு. இதுக்கு நிறைய விஷயத்தை அந்த 30 செகண்ட் சொல்ல முடியாததுக்காக நான் குழந்தையாக இருக்கிற போது நான் வேட்டி கட்டிகிட்டு போகிறபோது எங்கள் அண்ணன் பசங்க, என் ஒய்ஃபு, எங்கள் அம்மா அம்மா எல்லாருமே வந்து பேண்ட்டை போயிட்டு ஈஸியாக இருக்குது, எதுக்கு வேட்டி கட்டி சிரமப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்களே இல்லையா. வேட்டி கட்டினது யார் பெரிய அளவுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணல எல்லாமே, அதுக்காக அந்த வேட்டி கட்டுக்கு அப்ரிஷியேட் கொடுக்கும் அந்த குழந்தைய பூங்குத்து கொடுக்க சொன்னேன். அந்த பூங்குத்தை வாங்கிட்டு கீழே படி இறங்கி வருவாப்பில், படி இறங்கும் போது காலேஜ் பசங்கள்லாம் பார்த்து அவருக்கு ஒரு சல்யூட் பண்ணுவாங்க. காலேஜ் பசங்க வேட்டி கட்டணும் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க, வேட்டி கட்ட மாட்டாங்க அப்படி இருக்கிறது கூட அவரை ரிசீவ் பண்ணி சல்யூட் பண்ணுவாங்க. கேட்டல் நடந்து போவார், அதில் இசை வாசிக்கிற இசைக்கலைஞர் வந்து ஒரு நிமிஷம் நிறுத்தி அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு அப்புறம் இசை வாசிப்பாங்க. இசை வாசிக்கிறது பரதநாட்டியம் எல்லாமே வந்து மனசு ஒருநிலைப்படுத்தினத்தை பண்ண முடியும். அப்படி மனசு ஒருநிலைப்படுத்தி இசை வாசிக்கிறது கூட ஒரு நிமிஷம் நின்று அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு அவர் முன்னாடி அவருக்கு ஒரு மரியாதை பண்ணிவிட்டு மறுபடியும் வாசிக்க ஆரம்பிப்பார். அடுத்தது ஒரு மினிஸ்டர் கூட உட்காந்து இன்ட்ரேட் பண்ணுவார், ஒரு டிஜிபி அவர் கை கொடுத்து சென்டப் பண்ணுவார், வெளியே வரும்போது ஒரு யானை வந்து அவருக்கு சல்யூட் அடித்து ரிசீவ் பண்ணு. இது நடந்தது எதுவுமே உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயம் இது நடந்த விஷயமே இல்லை.
என்னமோ இதுக்கு மாறுபட்டு நெகட்டிவாக தான் நடந்துட்டு இருக்குது உலகத்தில். அத்தனையும் மாற்றி பாசிட்டிவாக போட்டு திருப்பி திருப்பி அதை அடி அடி நடித்து செல்யூட் செல்யூட் அடிக்க வச்சங்காட்டி அதை மக்கள் எக்ஸெப்ட் பண்ணி ஓ ஓ ஒரு விளம்பரத்தில் வந்து இருக்கிற விஷயத்தை இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. நாம் இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிக்கல, என்ன தப்பு? நல்ல விஷயத்துக்கு தான் சுதேசி நம்ம கல்ச்சர் வருது பண்ணுறபோது நல்லா வரும் இருக்கா. இது இப்போ நெகட்டிவ் பூரா பாசிட்டிவ் மாற்றி பண்ணது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. இன்றைக்கி எங்கள் மார்க்கெட்டிங் போனால் கடைக்கு போனால் எல்லோரும் வணக்கம் சொல்லுவாங்க, ஆனால் என்னை பார்த்தா செல்யூட்டும்பாங்க. எங்கள் சேல்ஸ் ரெப் எக்ஸிக்யூட்டிவ் போனால் செல்யூட்டும்பாங்க, ஆ செல்யூட் வந்தால் வாங்க செல்யூட் அப்படிம்பாங்க. அதனால் சல்யூட் எங்கே சொன்னாலுமே ராம்ராஜ் ரிமம்பர் ஆகிக்கு. அடுத்தது வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ சொன்னீங்க, அதான் நான் சொன்னேன். எபோவ் 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களும் வேட்டி கட்டுறதுக்கு ஒன்று பெரிய பிரச்சனை, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அது வேட்டிக்கு வந்துடுறாங்க. எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து அந்த பாரம்பரியோடு வரவங்களுக்காக பேரண்ட்ஸ் வாங்கி கட்டி கொடுத்து பர்த்டேக்கு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கட்டி விட்டுறாங்க, அது ஆட்டுக்கு கட்டிட்டு விளையாடிட்டுருக்குது. பட் யூத்தை கட்ட வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு. நான் நிறையா எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு என்டர்பிரனருக்கு க்ளாஸ் எடுக்கிறதுக்கு போவேன், மெட்டீரியல் பேசுகிறதுக்கு போவேன். அப்போ பேசுகிறது அவங்க கூட என்டர் பண்ணுற போது நான் வேட்டி கட்டிட்டு போவேன், அவங்களெல்லாம் நீங்கள் ஏன் வேட்டி கட்ட மாட்டேங்கிறீங்க, ஏன் எல்லாம் பேண்ட் ஷர்ட் போடுறீங்க, ஏன் வேட்டி கட்டுறதுக்குள்ள ஏன் ஆர்வம் வரீங்க, நிறையா அவங்ககிட்ட என்டர் பண்ணி பேசுகிறோம் சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு இப்போ வேட்டி கட்டணும் ஆசையாக தான் இருக்குது, உங்களெல்லாம் பார்க்குற போது எங்களுக்கு வேட்டி கட்டணுங்கிறது ரொம்ப பிரியமாக இருக்குது, ஆனால் ஒரே பிரச்சனை எங்களுக்கு வேட்டி எடுப்பில் நிற்கிறது இல்லை, அப்புறம் வேலெட்டு செல்ஃபோனில் வைக்கிறதுக்கு பெரு பிரச்சனையாக இருக்குது, அது டெய்லி யூஸ்க்கெல்லாம் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொன்னாப்பேன். அப்போ இதுக்கே ஆர்என்டி பண்ணி பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு நான் எங்கள் ஸ்டாஃப்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து எல்லாம் அந்த ஒட்டியோ கட்டியோ பண்ணி கொடுத்து விளம்பரத்தை வந்து ஒட்டிக்கோ கட்டிங்கிறது கொடுத்தோன்னு அது யூத்தாக இருக்கட்டி பல அர்த்தத்தை மைண்டில் வச்சுட்டு அவங்க அதை டெவலப் பண்ணி வேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயுமே மிகப்பெரிய அளவு கிளிக் ஆகிடுச்சு. இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெகுலர் வேட்டி போகுதோ அந்தளவுக்கு ரெடிமேட் வேட்டி இன்றைக்கி சேல்ஸ் ஆகுது அப்படின்னா அப்போ இளைஞர்களை கட்ட ஆரம்பிச்சுறாங்க தான் அர்த்தம். உங்களுடைய பெரிய சக்ஸஸுக்கு என்ன மெயினான காரணம்னு நினைக்கிறீங்க சார்? ஃபோக்கஸுங்க, அதாவது மைண்டே டைவெர்ட் பண்ணாமல் ஃபைனான்ஸே டைவெர்ட் பண்ணாமல் தரத்தை சரியாக கொடுத்துட்டு இந்த நாம் பண்ணுற வியாபாரம் வந்து ஒரு சுதேசி, அதாவது மேக் இன் இண்டியா, நிறைய இன்றைக்கி இம்போர்ட்டு ப்ராடக்ட் உள்ளே வந்துட்டுருக்குது, ஃபாரின்ல நிறைய வருது, இது எல்லாமே லாபம் பூரா கம்ப்ளீட் வந்து ஃபாரின்காரத்த போகுது. பட் நாம் பண்ணுற ப்ராடக்ட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் நம்ம விவசாயிக்கு போய் சேருது, காட்டனில் நம்ம ஜின்னிங் நம்ம ஸ்பின்னிங்கு நம்ம வேவிங்கு நம்மளே யூஸ் பண்ணுற போது வந்து அந்த எக்கனாமிக் கமர்ஷியலில் இந்தியாவுக்குள்ளே ரொட்டேஷன் ஆகி ஒரு எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்க ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. இது வந்து எல்லாமே வந்து ஃபாரின் பிராண்டு தான் தரமாக இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய சேலஞ்சை உடைச்சி இந்தியன் பிராண்டும் மிகப்பெரிய அளவுக்கு தரமாக கொடுக்க முடியுங்கிறத ராமராஜ் வெளிப்படுத்தியிருக்குது, காமிச்சிருக்கு. அதுதான் மிகப்பெரிய சக்ஸஸ் காரணம். தரத்தை சரியாக கொடுத்ததுனாட்டி இன்றைக்கி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்க முடியுது. தொடர்ந்து கண்ணுட்டு கண்ணுட்டியாக வந்து சர்வீஸ் கொடுக்கும், இன்றைக்கி ஆர்டர் கொடுத்து நாளைக்கு காலையில் டெஸ்பேச் பண்ணுவோம். இன்றைக்கி ஏன்னா எக்ஸ்போர்ட்டுன்னா ஒரு ஆர்டர் வந்தாச்சுன்னா அதை பேஸ் பண்ணி எல்லாமே யான் ப்ரிக்யூர் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிட்டு போகலாம். பட் டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன ஆர்டர் வந்து நாளைக்கு என்ன பேமெண்ட் வந்து தெரியாது, ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். அப்படி அந்த ஒரு அவேர்னஸ் ஒரு பிளானிங் இல்லாத பிஸ்னஸ் பண்ண முடியலையே. பட் அந்த பிளானிங் இல்லாத கூட நாங்கள் வந்து சக்ஸஸாக ஒரு யூகத்துலேயே பிளான் பண்ணி இன்றைக்கி யார் வந்து நாளைக்கே டெஸ்பேச் பண்ணுறோம், அன்றைக்கே டெஸ்பேச் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறது எங்களுடைய பெரிய சக்ஸஸ் காரணம். அதுபோக வந்து நம்முடைய கலாச்சாரத்தை டெவலப் பண்ணுற போது மக்கள் மனசில் வந்து ஒரு தனி இடம் கிடைக்கிது அதுக்கு. இப்போது ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்மளுடைய வேட்டிங்கிறது வந்து எல்லாம் கோயில் விசேஷ போக்குவரத்துக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு எல்லாம் உபயோகப்படுத்துறதுனால இதுக்கு யார் அவ்வளோ பிரத்யேகமாக கவனம் பண்ணலை, ராமராஜ் இந்த கவனம் பண்ணியிருக்கும்போது எங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட பெரிய தனிப்பட்ட கவனம் போது அது வந்து அந்த பிராண்டு அவங்க பிராண்டாகவே மனசில் வச்சுருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நிறைய கவர்மெண்ட்டு நிறையா என்ஜிஓஸ் எல்லாம் கூப்பிட்டு நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க, மெடல் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கு மேலே வந்து என்னுடைய கன்சியூமர் வந்து எந்த ப்ராடக்ட் எடுத்து போட்டாலும் ராமராஜ் வாங்கிட்டு போகிற அளவுக்கு அந்த பிராண்டு மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. ரீட்டெயில் கடைக்காரர் வந்து எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க.
அது எங்கள் பெரிய எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் போயிட்டு ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ இல்லை மிந்த்ரா அது மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து ஆர்டர் பண்ணி வாங்குகிறாங்க. இன்கேஸ் அந்த டிசைனோ இல்லை அந்த ப்ராடக்ட்டோ சரியில்லை அப்படின்னா திருப்பி அவங்க வந்து ரிட்டர்ன் போட்டு திருப்பி அவங்க வந்து ரிப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு பெரிய சேலஞ்சஸாக இல்லையா, குறிப்பாக அந்த ரீட்டைலை நம்பி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு? அதாவதுங்க, ஒரு காலகட்டத்தில் நம்ம துணி வாங்கணும்னா ரேஷன் கார்டு காமிச்சு துணி வாங்குற காலகட்டம் இருந்தது. அதுக்கடுத்தது வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள், இப்போ வந்து மொஃபட்லால் அது மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனி வந்து டிஸ்ட்ரிபியூட் எடுத்துகிட்ட போது அவங்க பெரிய கிங்காக இருந்தாங்க. அதுக்கடுத்தது வந்து மெட்ரோபாலிசிட்டியில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஃபேமிலிஸாக பெரிய பெரிய லேண்ட்மார்க்காக கடை ஓப்பனும் அவங்க பெரிய கிங்காக இருந்தாங்க. இப்போ வந்து இவங்கெல்லாம் யாருமே கிங் இல்லை, கன்சியூமர் தான் கிங். இப்போ இன்றைக்கி எல்லா வசதியுமே வந்து இப்போ ஒரு கடை வச்சாச்சுன்னா கன்சியூமருக்கு என்ன தேவையோ அதை வச்சா தான் கடை கடைக்குள்ளேயே வருவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ரேட்டில் வச்சா கடையில் வரமாட்டாங்க. ஏன்னா நம் மேனுஃபேக்சரு ரீட்டெய்லரு டிஸ்ட்ரிபியூட்டர் விட அறிவாளிகள் இன்றைக்கி நம்முடைய கன்சியூமர்கள். அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக வச்சா தான் நடக்குது. அது இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கு ஆஃப்லைனில் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஷோரூம் ஆரம்பித்து எஸ்கலேட்டர் போட்டு லிஃப்ட் போட்டு ஏசி போட்டு வைக்கிறாங்கன்னா வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஷாப்பிங் வந்து ஒரு ஹாபியாக இருக்கணும் அப்படிங்கிற காலத்தில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரீட்டைல் ஷோரூம் ஆகிருக்குன்னா எல்லாமே இந்த கன்சியூமருக்குங்கிற இருந்துங்காட்டி. ஆனால் இந்த மாற்றம் தடுக்கவே முடியாது, இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய மாற்றங்கள் வரும், அந்த மாற்றத்தை ஏற்ற போயாகணும். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வியாபாரம் வேட்டி பண்ணால் கூட இன்றைக்கி ஆன்லைனில் மிகப்பெரிய பிஸ்னஸ் எங்களுக்கு நடக்குது. எங்களுக்கு அந்த ஆன்லைன் ஒன்று இருந்தங்காட்டி தான் வந்து ஃபாரின் அயல்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் அந்த வேட்டி வாங்கி கட்ட முடியுது. இன்றைக்கி உலகம் முழுவதும் டிஷர்ட் பேண்ட் கிடைக்கி, ஆனால் வேட்டி கிடைக்காது. கனடாவில் இருக்கிற தமிழர் வந்து பொங்கல் கொண்டாடணும் தீபாவளி கொண்டாடணும்னா அவர் அங்கே போய் வேட்டி வாங்க கிடைக்காது. அடுத்த நிமிஷம் ராம்ராஜ் காட்டன் டாட்டுக்கு வருவாப்பில், உள்ள ஆன்லைனில் போவாப்பில் செலெக்ஷன் பண்ணுவாப்பில் அவங்களுக்கு டெலிவரி ஆகிது. அதை விட என்ன விசேஷம்னா அவங்க அங்கே இங்கேருந்து படித்து முடித்து அங்கே போய் மிகப்பெரிய செல்வாக்கு இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களுடைய வாத்தியார்களுக்கு, அவங்க ஹெட்மாஸ்டருக்கு, அவங்களுடைய ரிலேஷன்ஸுக்கு அங்கே பணத்தை கட்டி இங்கே டெலிவரி முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த டெலிவரி வாங்குறவங்க வந்து அந்த வாங்கிட்டு அந்த அதுக்கு ஒரு தபால் எழுதுவாங்க. எனக்கு எதோ நான் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண மாதிரி எடுத்து எழுதுவாங்க. ஏன்னா அவங்க பணம் அவங்களுக்கு வேறு ரிலேஷன் அவங்க வாரத்துக்கு ஃபாரினுக்கு பணம் கட்டியிருப்பாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் என்னை பொறுத்த வரைக்கும் உலகமே முழுவதுமே வந்து எனக்கு வேட்டி பயிற்சியாக இருக்குது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது.